வந்து சொன்னனோ யார் யாருக்கெல்லாம் மனசு குத்துச்சோ சோ அவங்களோட ஃபேன் கிளப் ஹெட்ஸ் எல்லாரையுமே வந்து ரெடி பண்ணி என்னை பத்தி ஃபுல்லா அபியூஸ் பண்ணி பேசி ஒரு டிராமா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா யூடியூப் சேனல்ஸையும் கூப்பிட்டு வச்சு என்னை டிஃபேம் பண்ணோம்னு சொல்லி அது ஒரு டிராமா ஒரு சைட்ல வந்து போயிட்டு இருக்கு. வேற என்ன, யா யாரோ எக்ஸ் மேனேஜர்னு கிளைம் பண்ணி என்னோட ஆடியோஸ் வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவேன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ரிலீஸ் பண்ணுங்க, என்ன வேணாலும் ரிலீஸ் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நிறைய ஆடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீரா இருக்கு, அந்த ஆடியோல இருக்க மறுபக்கம் யாரு, அதெல்லாம் மீடியா குவெஸ்டின் பண்ண மாட்டீங்களா? ஒரு காயினுக்கு எப்பவுமே டூ சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன் சைட மட்டும் காமிச்சா எப்படி? வேற என்ன, நான் தானா சேர்ந்த கூட்டம் படத்துல எப்படி சான்ஸ் கிடைச்சது தெரியுமா அப்படி இப்படின்னு யாரோ பேசிட்டு இருக்காங்க. ரிலீஸ் பண்ணுங்க, ஆடியோஸ் ரிலீஸ் பண்ணுங்க. சோ ஒரு சைட் மீரா, இன்னொரு சைடு இருக்கிறது யாரு, விக்னேஷ் சிவனா, சூர்யாவா, இல்ல ப்ரொடியூசரா? ஐ டோன்ட் கேர் அட் ஆல். யூ கேன் ரிலீஸ் வாட் எவர் யூ வாண்ட், வாட் எவர் ஆடியோஸ், வாட் எவர் வீடியோஸ் யூ வாண்ட். ஸோ சும்மா இந்த மாதிரிலாம் பழைய காலத்து நம்பியார் டெக்னிக்லாம் வந்து இங்கே காட்டிட்டு இருக்காதிங்க. இட்ஸ் லைக் ஆர் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ரூமர்ஸ், நிறைய டிஃபமேஷன், நிறைய அப்யூசஸ் போயிட்டுருக்கு. கடந்த 15 வருஷத்தில் எந்த ஆக்ட்ரஸ்யாவது இந்த லெவலுக்கு அப்யூஸ் பண்ணி பேசி திட்டிருக்கீங்களான்னு ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தா அப்படி யாருமே கிடையாது. பிகாஸ் எல்லாருமே ஒரு ஒரு கேங்ல இருக்காங்க. ஆல்சோ தே டூ லாட் ஆஃப் பேட் ஸ்டஃப். ஸோ நான் சுயம்புவா முளைச்சு கிளீனா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து சொந்தமா மார்க்கெட் பிடிச்சி இவ்வளோ ஃபேமஸா இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்னு எனக்கு தெரியும். அதை நான் ப்ராப்ளமாவே கூட பார்க்கல. ஸோ யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். மறுபடியும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷோலே படம் மாதிரி எல்லாமே ரெண்டு சைடு இதெல்லாம் காட்டுறதை நிறுத்திட்டு ஒரு காயின்க்கு ரெண்டு சைடு இருக்க மாதிரி ஒரு சைடு மீரானா இன்னொரு சைடுல இருக்க ஆடியோ நோட் யாருன்னு மீடியா வந்து க்வெஸ்சன் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும்.